Hi friends, welcome to our multiverse channel. Home theater. இது பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்க வீட்டில் பக்காவான ஹோம் தேட்டர் செட் பண்ணி தேட்டர் எஃபெக்டில் மூவிஸும் சாங்ஸும் கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஹோம் தேட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்ட் பண்ணி 5 lakhs வரைக்கும் மாடல்ஸ் இருக்குது. இங்கே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை எண்ட் சிஸ்டம். ஹை எண்டுனாலே டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுப்பாங்க. அது ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் நம்ம காது லெவலில் இருந்தால் தான் அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்ட் 100% எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் எல்லோரும் எடுத்த உடனே ஹை எண்ட் சிஸ்டம்ஸ் வாங்குறது இல்லை. நிறைய பேரோட ஃபஸ்ட்டு ஹோம் தேட்டர் சிஸ்டம் வந்து 10K 20K தான் இருக்கும். இதில் அப்வியஸ்லி டவர் ஸ்பீக்கர்ஸ் வராது, ஆனாலும் எஃபெக்ட் நல்லா தான் இருக்கும். அந்த எஃபெக்டை ஸ்பீக்கர்ஸை ப்ராப்பராக அலைன் பண்ணுறது மூலமாக எப்படி இன்னும் மெருகேற்றி 100% அவுட்புட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சோனி ஹோம் தேட்டர் சிஸ்டம் டிஏவி டிசெட் 130 ஸ்பீக்கரை தான் அலைன் பண்ண போகிறோம். ஓகே, நிறைய பேரோட வீட்டில் இந்த டவர் ஸ்பீக்கர் வைக்கிறதாக அதே ஹைட்டில் வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டவர் ஸ்பீக்கர்னால் 900 mm ஹைட்டில் இங்கே தான் வரணும். இந்த பக்கம் இங்கே வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் வந்து வாசல் இருக்குது. ஸோ மேலே மட்டும்தான் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ண முடியும். இப்படி வால் மவுண்டிங் பண்ணுறதுனால ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு இது மாதிரி நேருக்கு நேராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போது இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஸ்பீக்கர்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பி சவுண்ட் ஃப்ளோ மொத்தத்தையும் வியூவர்ஸை பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸில் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டமில் சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே நார்மலாக உட்காந்து டிவி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி சேரை போட்டுக்கோங்க. போட்டு இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு த்ரெட்டு தான், த்ரெட்டு கட்டியிருக்கு. அந்த த்ரெட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஏற்கனவே ஃபிட் பண்ணி வச்சுருக்க ஸ்பீக்கரை போயிட்டு அலைன்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இருந்து வர த்ரெட்டை இந்த பின்னாடி இருக்க மார்க்கிங்கில் வைக்கிறேன். வச்சிங்கன்னா பார்த்தா தெரியும், இதுதான் இந்த த்ரெட்டு தான் வந்து நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனை காட்டுது. ஆனால் இந்த ஸ்பீக்கர் பாருங்கள், ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு வந்து டிஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. டிஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்க சவுண்டை நம்மளை பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 inches வரைக்கும் ஸ்பீக்கர் இப்படி திருப்ப வேண்டியிருக்கு. நம்ம லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சிட்டோம். இப்போ வெர்டிகல் டில்டிங் பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்டு இது மாதிரி மேலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இதை இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஸ்பீக்கர்ஸை டில்ட் பண்ணி சவுண்ட் மொத்தத்தையும் வியூவரை பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படின்னு. இந்த சைடில் மார்க் பண்ணி சைடில் ரெண்டு மார்க்கிங் பண்ணோம்ல, அந்த மார்க்கிங்கில் இந்த சேர்லேருந்து வர லைனை வைக்கிறேன். பின்னாடி இருக்க மார்க்கிங்கில் வைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த த்ரெட்டு வந்து உங்களோட பொசிஷனை காட்டுது. ஆனால் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் பார்த்தீங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டில் பண்ண மாதிரி இப்போ வெர்டிகல் டில்ட்டிங்கில் இங்கேயும் வந்து ஸ்பீக்கரை இவ்வளோ தூரம் சாய்ச்சா தான் வந்து உங்களை பார்த்த மாதிரி சவுண்டு வரா மாதிரி பக்காவும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸ்பீக்கர். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து வெர்டிகலாகவும் டில்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி ரைட் சைடும் இப்படி திருப்ப போகிறோம். அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி திருப்பணும்னா இந்த மாதிரி த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டைரெக்ஷனும் திருப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கார்னர் மட்டும்தான் வாலில் டச் ஆகும். மீது இந்த மூணு கார்னரும் வந்து ஏரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பின்னாடி சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட்காக ரெண்டு மெஷர்மெண்ட் இப்போ எடுத்துக்கலாம். வால்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து 35 mm இருக்குது இந்த கார்னர். அதே மாதிரி இந்த கார்னர் வந்து 70 mm இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெண்டு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். ரெண்டு மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 70 mm, இன்னொன்று வந்து 35 mm. அதாவது இப்படி இருக்க ஸ்பீக்கர் வந்து இந்த பக்கமும் இப்படியும் திரும்புகிற மாதிரி. இப்போ அதுக்காக என்ன பண்ணோன்னா பென்சில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு. பென்சில் இந்த பென்சிலில் அந்த பென்சில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸோட ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இந்த ஹோல்ஸில் தான் இந்த 4 holes தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பென்சிலை வந்து டைரெக்டாகவே டிஸ்டிக் கூட பண்ணிக்கலாம், ஒட்ட கூட ஒட்டிக்கலாம். நான் சரி இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக போகுது. ஃப்ரீயாக போகக்கூடாது, நம்மளுக்கு இப்போ மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த கிரிப்புக்காக மாஸ்கிங் டேப் வந்து இதில் சுற்றியிருக்கேன். மாஸ்கிங் டேப் வந்து சுற்றியிருக்கு. சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு
35mm இருக்குது. நம்ம 35mm மார்க் பண்ணியிருக்கோம். 17mm பார்த்தீங்கன்னா இது வந்து 20mm, இது வந்து 17mm அதே மாதிரி ஒரு கோடு மார்க் பண்ணியாச்சு. இந்த கோடு மார்க் பண்ணி இந்த மாஸ்கிங் டேப் வந்து இது உள்ளே போனால் கிரிப்பாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணிட்டோம். இது வந்து உள்ளே தள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பென்சிலை ஸ்டார்ட் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா ஆணிலிங்க வந்து மாட்ட முடியாது. ஏன்னா செவருக்கும் இதுக்கும் ஒரு கேப் இருக்கும். அதனால் வந்து ஸ்பீக்கர் ஆக்சுவலாக வந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர், இது டபுள் சைடு ஸ்டிக்கர் ஹூக்கு இதில் வச்சுருக்கேன். ஹோல்ஸ் போடக்கூடாது, பாக்ஸில் ஹோல்ஸ் போடக்கூடாதுன்றதுக்காக இப்படி இப்படி மாட்டிட்டு நம்ம தூக்கி மாட்ட போகிறோம். இப்படி ஹூக் இருக்குது. இந்த ரெண்டு பென்சிலையும் வாலில் டச் ஆகிற மாதிரி வச்சு த்ரெட்டை தூக்கி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சரவுண்டு ஸ்பீக்கரை இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற சேர்லேருந்து வர த்ரெட்டை வச்சு அலைங் பண்ணியிருக்கு. அலைங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியும். ஸ்பீக்கர் அந்த த்ரெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு முழுசாக நம்ம இருக்கிற லொக்கேஷனை பார்த்தா மாதிரி தான் வரும். லெஃப்ட் சைடு சரவுண்டை முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற சேர்லேருந்து த்ரெட்டு கட்டி ரைட் சைடு இருக்கிற ஸ்பீக்கரை வந்து அலைன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், ரைட் சைடு ஸ்பீக்கர். நான் ஒரு இம்ப்ரூவைசேஷனுக்காக இந்த மாதிரி க்ரேன் வந்து வரைஞ்சி பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து இது வந்து அரலைட் போட்டு ஓட்டினது. டபுள் சைட் ஸ்டிக்கரோட வர ஹூக் இது. டபுள் சைட் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அரலைட் போட்டு ஓட்டியிருக்கு. கீழேருந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் டில்ட் ஆகிருக்குன்ட்டு. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் அந்த பக்கம் வியூவரை பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நம்ம எல்லா ஸ்பீக்கர்ஸையும் இந்த ரெண்டு சேரை பார்த்த மாதிரி திருப்பியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் உட்காந்து மூவிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முன்னே இருந்ததை விட சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.